உடம்பே நடங்கிறது ஒரு அந்த இங்கால சைத்தில் மிருதங்கத்தோடு இருப்பவர் பிரிய ஜாம்பவான் என்னை ஆறுயிர் நண்பன் இங்கே இல்லை அவர். இது அண்மையில் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஜேர்மனில் என்னை கௌரவிக்கிறது கூப்பிட்டார்கள். அந்த நேரத்தில் நான் இந்த வண்டியை முழுத்து கொண்டு ஜேர்மன் போகிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு இருந்தேன். மருமகள் இந்தியாவில் இருக்கிறது, நடுவில் இருக்கிற நான் அங்காலே கனடா போன என்னும் மகள், அதை என்னுடைய பின்னுக்கு இருக்கிற என்னுடைய காதலி. சாந்தனை என்று சொன்னால் சுகுமாரனைக்கு மறக்க முடியாமல் என்ன விஷயம் டக்குன்னு ஞாபகம் வரும். என்ன வந்தால் கும்பிடுவார், வாடாடி பின்னிடம் ஆச்சு, கடலில் போய் நண்டு பிடிச்சுட்டு கொண்டுவார். அவருக்கு அதோட சுவாசியம் பிடிச்சிட்டு வந்து டக்கு மச்சா குளம் போச்சு சாப்பிடுவோம்ன்றது ஒரு பெரிய ஒரு அந்த சனம் பார்க்குது. அந்த பக்கம் இந்த பெரிய பாடல் அந்த இது வராதவர் ரொம்ப கச்சிதமாகத்தான் நிற்கிறார். இது வந்து சாரங்காசை குழுவில் மனைவியை பற்றி சொல்லவில்லை, கண்டிப்பானவரா என்ன நடக்கிறது எப்படி இருக்கிறார்கள் என்ற பெலிட் கொழுவி. இந்த சேட்டுக்கு என்னென்னா என்னுடைய கை விரல்கள்லாம் முறைச்சி போயிடும். தெறிக்கொழுவி எல்லாம் என்னை பெத்த தாய்க்கு சமமா அவர். தொடர்ந்து பேசலாம். இதுனா கீரன் சபை பிரமுகளுடைய அறியப்படாத பக்கத்தை தேடுவது நிகழ்ச்சியோட நோக்கம். சுகுமாரண்ணன் அப்படியே போட்டு அதகலம் பண்ணிட்டு இருக்கார் களத்தை, பாடல்கள் அது வாழ்க்கை அனுபவங்கள்னு சொல்லி அரண் விஷயம். மனைவி பிள்ளைகள் அப்பா, நீங்கள் விழாக்காலமும் இசைத்துறையில் பணியாற்றிட்டீங்க, ஆ இனி நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க, எல்லாத்துக்கும் விடுமுறை கொடுத்து பணியிலிருந்து எல்லாம் ஓய்வு பெற்று வீட்டு ஏறுங்க. எப்போது மனைவி பிள்ளைகள் சொல்லியிருக்காரா? அதுக்கு நான் விடுறே இல்லை. நான் சாந்தன் சொன்ன மாதிரி நான் மேடையில்தான் சாவனன்ட்டு அவன் கடைசி மட்டும் பாடித்தான். அதை வந்து இந்த கலை விடாது. அன்றைக்கு கிட்ட அண்ணன் உங்களுக்கு காலையெல்லாம் வச்சு தான் இப்படி பாட்டு படிப்பீங்களான் அப்படியா மேக்க கொஞ்சம் சவுண்டை வைக்கிறான் இப்படி நான் எட்டான் ஐயோ அந்த இதில் கிட்ட மாதிரியே இருக்கேன். இது ஆண்டவன் தந்த கொலை, அதை யாராலும் அழிக்க முடியாது, அசைக்க முடியாது. அப்போ எனக்கு சில நேரம் நான் இங்கே பக்கத்தில் ஒரு ப்ரோக்ராம் வந்தால் இது சாதுவாக உளுமி நடக்க சொல்லும், எட்டத்தான் சுண்டும் பார்க்கணும் யார் படிக்கிறான்னுட்டு. அது சாக மட்டும் இல்லை, மனைவி பிள்ளைகள் அதை சொல்ல அப்பா நீங்கள் பேசாமல் இருங்கன்னு தான் சொல்கிறார்கள். இப்போ நாலஞ்சு நாளைக்கு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ப்ரோக்ராம் போனான். அந்த மேடையில் கையை பிடிச்சி தூக்கி எடுத்து விட்டால் மூன்று மணித்தாலும் இருந்து கச்சேரி செய்யிட்டு காசு. ஆனால் பிள்ளைகள் சொல்லலாம் நீங்கள் ஏன் ப்ரோக்ராம் போன இருங்கோண்ட, எனக்கு நான் சொல்லேன் நான் எந்த கையால் உழைக்கணும், இதுக்கு மட்டும் உழைக்கணும், இதுக்கு மட்டும் பாடணும். இப்போ நீங்கள் கெட்டவுடன் நான் இந்த மாடி நான் வந்துட்டேனே தனியார் என் கிளச்சஸோட காலையில் அது எனக்கு அது ரத்தம் அந்த துடிப்பு சரி இளம் ரத்தம் இளம் அதுபோல் நீங்கள் ரசித்திருக்கக்கூடிய இளம் கலைஞர்கள் யார்? என்னுடைய பேரன் இருக்கான் சுலக்ஷன். தாத்தா மாதிரி பாடுவாரா? சுலக்ஷன் கேள்விப்பட்டீங்களானே அருமை எஸ்வி பாலசுப்ரமணியன் தான் அப்படித்தான் பாடுவார். என்னுடைய அண்ணனின் மகள் நான் சொன்னேன் ஜியா சௌந்தரன் பெரிய பாடுவார் அண்ணனின் மகளிட மகள். அதுக்கு பிறகு மகள் ஸ்ருதியான்னு பாடுறார். அதற்கு பிறகு நான் ரசித்தேன்டா என்னுடைய மகன் இன்றை வரை இருந்தவன் சுரேன், அவரும் அந்த எஸ்பி இந்த சார் மற்ற சாந்தண்ட பாடல்கள்ட அவருக்கு உயிர். அப்பாண்ட பாட்டு உயிரா, ஆனால் முதல் சாந்தண்ட பாட்டு அது கல்லறை மீதுன்னு அது நெடுக பாடிக்கொண்டு நிற்பான். அங்கே அவன் அப்பா நான் இருக்கிறேன் என்ன விட்டுட்டு அவன்ட பாட்டு பாடுறேன் சும்மா தமிழ் சார். அதுவும் வெங்கல குரலப்பான் ஆ அப்படியார். அதற்கு பிறகு நான் ரசித்தேன்டா மேடை அழகும் கோகுலன் கோகுலன். ஆனால் எனக்கு ஒரு கவலை, எந்த மேடையிலையும் நான் சாந்தன் என்ற பிள்ளைகளை சொல்லுந்தான், ஆனால் அவர்கள் என்னை பற்றி சொல்கிறதில்லை, அது என்னவோ தெரியாது. கோகுலன் என்றாலும் மாமா நான் என்னுடைய மடிக்கு பக்கத்தில் வச்சு அவனுக்கு சாந்தன் பேசினான் நான் பேசாடா பிள்ளை வளரும் இன்றைக்கு அவன் உச்சத்தில் வந்துட்டான். அவர்கள் என்னை பற்றி சொல்கிறதில்ல, என்னத்துக்கு அப்படி சொல்கிறேன்டா எனக்கு நான் இன்னும் தான் பிள்ளை தேடி கொண்டு இருக்கேன். சரி கிடைக்கும், நீங்கள் உயரத்தில் இருக்கிறபடியாக அந்த விஷயம் நடக்கிறது. ஆனால் குறிப்பாக பல்வேறுபட்ட மேடைகள் இருந்திருக்கிறது, இந்த மேடைகளிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வு என்று கேட்டால் சுகுமாரன் இதை சொல்லுவார்?
சுவாரஸ்யம் மறக்க முடியாத ஏதோ ஒரு சம்பவம் நடந்தால் இப்போ மேடை நினைச்சாலும் அல்லது கச்சேரி நினைச்சாலும் டக்குன்னு அதுதான் ஞாபகம் வரும். அது என்னென்றால் அந்த நேரத்தில் இந்த டிராக்டர் பெட்டிக்கலான்னு மேடை, அப்போ நாங்கள் வெட்டியை கட்டிக்கொண்டு இருந்து தான் பாடுறது. இருந்த பொழுது இப்போ சில பேருக்கு அந்த இது தெரியாது. நாங்கள் வந்து பாக்ஸில் வந்து எஃபெக்ட் வச்சு அது வச்சு ரிபிள் பை அது வைன்ட்டு இப்போ சொல்கிறார். அப்போ ஒன்றும் இல்லை, ஸ்பீக்கரில் காட்டி போட்டு இந்த கிராம்பியன் மேக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, இங்கிலாந்து மேக், அது தூக்கினா 10 கிலோ கிட்ட வரும். அப்படி அது அதை ஸ்டாண்டில் வச்சு போட்டு அது கலவுண்டா விளக்காது, கலவுண்டா சத்தம் போவாது, டெஸ்டிங் ஒன்றுண்டா போவாங்க. சுரண்டினா மட்டும்தான் ராசட்டு பாடினா கேட்கும், மற்ற கலவுண்டா கேளாது. அது கிராம்பியன் மேக்குண்டா, அதுதான் நாடகத்துக்கெல்லாம் கட்டியிருப்பார்கள் எங்கு கழிச்சாலும். அந்த நேரத்தில் அப்போ 3 பாட்டுக்காரர் இருக்கு, கிரேக்கரி ரங்கராஜாண்டா அவர் பிரான்ஸில் இருந்தார், வாசுவன் ரெண்டு என்னோட படித்தேன் அவரும் இறைவன் நடிச்சிருந்தேன். அந்த 3 பேருந்து பாடியும் கற்பகமே உனையன்றி துணையாரம் தகச்சின்னு தகச்சின்னு அடிச்சு சறுக்குன்னு கேட்டுது. கீழே ஏற்றும் இல்லை, கரண்ட் அடிக்க அவற்ற மடியில் தூக்கி போட்டோம். அவர் அவர் அடுத்தவற்ற படியில் ஒவ்வொரு இறங்கிட்டவங்க கூட நிப்பாட்டி போட்டாங்க எல்லாத்தையும். கல்லூட்டு துறையில் நடந்தது தூக்கி மடியில் போட்டு விட்டா அப்படி இருக்கும் அவருக்கு கரண்ட் அடி. இல்லை நீங்கள் 10 கிலோன்னு சொல்கிறீங்க. ஓ அதுக்கும் விழுந்திருக்கும் பிள்ளைகள் அடி மறக்க முடியாது. சரி, குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய பல்வேறுகளை நீங்கள் மூத்த ஆளுமை மூத்த அடையாளம் வரக்கூடிய சந்ததிக்கு வழிகாட்ட வேண்டியவர்களில் உங்களுக்கு கணிசமான பங்கு இருக்கிறது. வரக்கூடிய அந்த வளர்ந்து இசை இளம் இசைக்கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவர்களுக்கு? நான் இப்போ அறிவுரை சொல்ல தேவையில்லை, ஏனென்றால் அவ்வளவுக்கு உச்சத்திலே எங்களை இந்த யாழ் மண், இந்த புனிதமான மண் அவர்களை உச்சத்திலே கொண்டு வந்து வச்சுருக்கு. இப்போ பார்க்க போனால் பானுதீபன் பாட் சில இடத்துல தபில இல்லை, அவர் பாட்டிலே வாசிப்பார். அதே போல் என்னுடைய நண்பன் புத்தூரில் இருக்கிறார், அவரும் ஒரு பெரிய பாட் கலைஞன். இப்படி சில கலைஞர்கள் இப்போ ரம் பார்த்த போனால் மயூரன் இருக்கிறார், இப்போ சஞ்சய் என்று கன பேர். இப்போ நாங்கள் விரல் விட்டு இன்னும் கூடிய அளவில் எங்களை கலைஞர் உச்சம். அதுதான் நான் சில நேரத்தில் சொல்கிறது, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இவர் மாடு இருக்குமா மேடையில் சொல்ல சில நேரம் எனக்கு தவறான விஷயம், ஏன் சும்மா நம்ம பப்ளிக்காக சொல்ல இந்த மாடு இதுலேயும் நிறைய பச்சை புல் இருக்கும், அங்கால பெரிய பான்கிணம் இருக்குது. இந்த மாடு செய்யும் இந்த இதில் மேயாமல் அந்த குளத்துக்கு அப்படிந்தால் அங்கால போய் மேய்ஞ்சிட்டு வரும். அதான் எங்கடையாக்கள் இப்போ ஏனென்றால் எங்களோட கலைஞர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு ரேட்டை கேட்டு அவருக்கு கொடுப்ப முடியல. இங்கேருந்து இந்தியாவை போய் அங்கே வந்து 10 லட்சம் 15 லட்சத்துக்கு கொண்டு வந்து இங்கே எல்லாமே தான். ஆனால் இந்த கலைஞர்கள் அண்ணன் ஒரு 3000 ரூபா நான் 5000 ரூபா கூட்டித்தாங்கண்டா அது கொடுக்கார்கள். தேனண்டு எங்களை சமுதாயத்தை நான் தொட்டு கேட்கணுமே என்றால் அதை செய்ய எங்களை கலைஞர்களை தூக்கி விடுங்களேன். இங்கே தூ அவங்க வளர்ந்துட்டாங்க, இந்த இத்தனை சின்ன கலைஞர்கள் எல்லாம் இந்த எலக்ட்ரானிக் சாமான அந்த கம்ப்யூட்டரை தட்டி அவள் வாச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு என்னென்னு சொல்கிறது இல்லை, பானு வந்து நின்றால் அதில் தமிழ் அண்டைக்கு இல்லையண்டா நான் பயப்படத்தே இல்லை, இங்கே வாசிப்பார். அதேபோல் பாப்பா கிட்டார் பாப்பா நான் வளர்த்த பிள்ளைவன். அப்போ இப்போ அவ்வளோ கலைஞர்களும் ஆனால் இங்கேருந்து போய் இந்தியாவுக்கு போய் அங்கே அட்வான்ஸை கொடுத்துட்டு அவர்கள் இங்கே அவர்களும் எங்களுடைய பொக்குள் கொடி தான் பலத்தான் பண்ணும். அதே போல் சமனாக நீங்கள் இங்கே செய்யுங்களேன். ஒரு சினிமா பாடல் பாடுறது சுகமாக பாடிப்பட்டு போகலாம், வீடு வரை உறவு சந்தம் ஒன்று, வீதி வரை மனைவி ஒரு சந்தம், காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ. இது நாங்கள் இல்லை, விடியும் திசையில் பயணம் பயணம் விரைவில் முடி அடியும் முடியும் எரியும் எரியும். அப்போ எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு. இந்த பாடல்களை அவர்கள் பாட சொன்னால் பாடுவார்களா? கஷ்டப்படுவார்கள். இப்போ மகாலிங்கம் என்று ஒரு பாடகன், ஆவி பறக்கும் தீக்கடை, நான் இந்தியா போகிறனால என்னுடைய மகன் சேமிப்பாளர் முகிலரசன் என்று சுவிஸ்லேந்து, அவருடைய செயலில் வந்து பாடலை பாடும் பொழுது வேறு யாருண்டா அந்த நேரம் அருணாதா ஸ்ரீராமும் வந்து நின்றா என்னும். அப்போ கேட்டால் சாயி தரிசனம் இவர் யார்? இவர் தான் அக்கா ஆகாயத்தில் நூலால் அளக்க முடியும் சுகுமார்.
அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கொண்டு நான் இதில் சொல்கிறேன்ட்டு அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார். காலில் விழுந்துட்டார்களா ஸ்ரீராம்? மகாலிங்கம் அவரும் விழுந்துட்டாப்பாண்டு பாப்ப. அப்போத்தான் எனக்கு தெரியும் எனக்காக விளையில் இந்த பாடலுக்கு எவ்வளவு உச்சம் இருக்குது. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணு, நானும் இந்த பெரிய பாடகை நான் பார்க்கணும் என்ற பாடகை என்ற காலில் தூக்கி ஆசீர்வாதம், இல்லை நீங்கள் ஆசீர்வாதம் தரணும் என்ற நாங்கள் இது சிம்பிளாக பாடிட்டோம், நீங்கள் அடிகிறா புடிகிறா வெல்லோனும் இதண்டோனும் அந்த உச்சத்தை பாடினீர்கள், உங்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். மறக்க முடியாது, நான் அந்த சம்பவம் மறக்க முடியாது. நான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச வந்து பாடகி பாப்பு நான் கிட்டேன்ட்டு அவள் என்னுடைய காலிலே விழுந்தார். அது அது என்னவென்றால் அது அவ்வளவு பணிவான கலைஞர்கள் அங்கே கலைஞர்கள், அவர்கள் எங்களிடம் வந்து பாடத்தான் பண்ணும். நான் எனக்கு என்ற ஆதங்கம் என்றால் அவர்களுக்கு கொடுக்குற அந்த தகுந்த, இப்போ என்னையும் சாந்தனையும் பிடுங்கும் மற்ற கலைஞர்களை. இப்போ நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் அங்கே முகிலுக்கு அங்கே உச்சத்துக்கு வானத்துக்கு போய் வந்திருக்கிறோம், எங்களுக்கு பரவாயில்ல, எங்களை பேர் எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஆனால் வரும் கலைஞர்கள் வரும் வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு நீங்கள் முக்கியமான இதெல்லாம் கொடுக்கணும். அவர்களை முக்கியமாக ஒரு இந்தியா குரூப் வருதுண்டா அதோடு சேர்த்து எங்களோட நாட்டு கலைஞரும் பக்கத்தில் செய்யணும். அதான் என்னுடைய பெரியூர் ஆவா. சரி சுமாரண்ண, இவ்வளோ காலம் இவ்வளோ பாட்டு பாடிக்கிறீங்க, பிடிச்ச பாட்டுன்னா ஏதாவது ஒரு பாட்டு தான் சொல்லணும், என்ன பாட்டு பிடிக்கும்? அது இப்போ தாரக மந்திரம்ட்டு எல்லாடம் மொழிச்சு கொண்டிருக்க அந்த நித்திரியாதம்ல, அதான் உங்களுக்கு பிடிக்குமா? அது அது மறக்க முடியாது. என்னென்னா அந்த நேரம் டிஎல் மகாராஜன் வந்தவர் பாடல் ஒரு மேடையில் அவரும் எங்களோடு சேர்ந்து டிஎல் மகாராஜன் பாடினார். அது பாடும் பொழுது டக்குண்டு இந்த கையை பிடிச்சி கொஞ்சம் அப்படி பாடி விட்டீங்க. என்னென்னா அது நல்ல ராகமும் நல்ல எழுத்தும் பாடியதும் இளம்படியன் சூமார் அது கலைஞனுக்கு போதும் வயசு போகணுன்ட்டு காட்டி கொடுக்குமா? எனக்கு எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீர்கள்? 35 28 இல்லை உண்மையில் வயசு உண்மையில் ஒரு 54 இல்லை கூடவா வேலைதான் பெரிய பரிசு 62 வயசு ஆச்சு. 1960 சித்திரை மாதம் 22 பிறந்தான். ஆனால் உடம்பு தைரியமாக தான் இருக்கு, குரல் தைரியமாக தான். நான் வயசு போகிறேன்ட்டு கடைசி மட்டும் யோசிக்கிறேன், இல்லை வயசு போனால் மற்றென்ன மந்திரம் எப்போ மேலே கூப்பிட்டுருவானோ இல்லையா? சுமாரான இந்த புகைப்படங்கள் இப்போ என்னதான் மறந்து போயிட்டோம் என்னதான் இருக்குது இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட புகைப்படங்கள் சில ஞாபகங்களை தரும். கொஞ்சம் புகைப்படம் வச்சுக்கிறோம், அந்த சந்தர்ப்பங்கள் எப்போ அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தணும். அந்த புகைப்படம் ஓண்டு கடையில் வந்து ஒரு கொச்சு கொச்சுட்டு கொடி பாட்டு ரெண்டு வரியாக பாடி பாடிப்போம் சரியா? முதலாவது புகைப்படம் இது. இது இப்போ அண்மையில் ஒரு ஒரு மாதம் இருக்கும் இனிவில் நடந்த அம்மன் கோயிலில் அந்த இசைத்தட்டுக்கான விருதை ஐயான பொன்னாளை பொத்து கௌரவ வைக்கிறோம். ரெண்டு வரி பாட்டு. முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வீழா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை, எங்கே காண்பேன்? அடுத்த புகைப்படம். இந்த பாடல் இந்த படம் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் போய் கடுமையான நித்திர முழிப்பில் நான் ஒரு பக்கம் போய் ஒரு கிடுகை இதண்டு விட்டு படுத்துட்டேன். தொடர்ந்து அந்த நேரம் ஒரு நண்பர்கள் வந்து என்னோடய படம் எடுக்கணும்ண்டா என்னுடைய முகத்தை பாருங்கள், நித்திரம் முழித்து இப்போ களைத்த முகம், இது வந்து இப்போ வந்து ஒரு 82 எடுத்துக்கலாம். எங்கே எடுத்து ஞாபகம் இருக்க? கோப்பாய். இந்த யார் இந்த அழகான பையன் ரொம்ப கச்சிதமாகத்தான் நிற்கிறார். இது வந்து சாரங்கா இசைக்குழுவில் இந்த பாடல் பாடும்பொழுது அவர்கள் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வா. இந்த பாடலை அந்த மொழியில் தான் பாடிக்கொண்டேன். யாழ்ப்பாணம் வீரசிங்கம் கோலுக்குங்க. புத்தவழி புத்தவழி
என்னுடைய மகன் மூவிலர்சன், என்னுடைய மருமகள் இங்கே இருக்கிறது, நடுவில் இருக்கிற நான், அங்காலே கனடாபுரம் என்னும் மகள், அதை என்னுடைய பின்னுக்கு இருக்கிற என்னுடைய காதலி என் காஞ்சி. எப்போதாவது மனைவியை சொல்ல மாட்டீங்களா? இது அண்மையில் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஜேர்மனில் என்னை கௌரவிக்கிறது கூப்பிட்டார்கள். அந்த நேரத்தில் நான் இந்த வண்டியை முழுத்து கொண்டு ஜேர்மன் போகிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு இருந்து கொண்டேன். எந்த வண்டி? கீழே இருந்த வண்டி. என்னுடைய உடம்பே நடங்கிறது ஒரு அந்த இங்கால சைத்தில் மிருதங்கத்தோடு இருப்பவர் பெரிய ஜாம்பவான், என்னை ஆறுயிர் நண்பன், இங்கே இல்லை இங்கவன் வேல்மான், முழு அங்கால வயலின் ஹார்மோனியம், நான் ஜெகதீஷ் சிம்ஜால கபிலன், இது வந்து நல்லூரில் நாங்கள் கச்சேரி செய்ய கேட்டோம். நடிகர் இது அண்டை ஒருவர் பார்த்துட்டு சொன்னார், மம்முட்டி மாதிரி இருக்கு உங்களை பார்க்க. இது வந்து நான் ஒரு பேர்த்டே ப்ரோக்ராம் போயிருக்கல, இப்படி தான் மேல் கோலில் போன பிறகு பானு தான் இந்த தண்ட கண்ணாடி எந்தாந்து அதில் பிடிச்ச உண்டியிலும் கொண்டு எடுத்த படம். நல்லா இருக்கு கண்ணாடி, நல்ல கண்ணாடி. திரும்பி கொடுத்துட்டீங்களா? கொடுக்காம வெப்பம் தான் வச்சு பறந்துட்டார். கட்டையம் பார்த்த அப்புறம் கூட தருவேன். என்னுடைய மனைவியினாலும் என்னுடைய மருமகனின் கல்யாண வீட்டுக்கு சென்ற பொழுது கொழும்பிலே வைத்தெடுத்த படம். மனைவியை பற்றி சொல்லவில்லை, கண்டிப்பானவரா, என்ன நடக்கிறது, எப்படி இருக்கிறார்கள்? இப்போ என்னுடைய ட்ரௌசர் போட்டு என் பெலிட் கொழுவி இந்த சேட்டுக்கு இரண்டா என்னுடைய கை விரல்கள்லாம் முறைச்சு போயிடும். தெறி கொழுவினை தெறி கொழுவி எல்லாம் என்னையும் பெத்த தாய்க்கு சமமாக அவர் கணக்க கேட்காதீர்கள், உடன் சிவசப்பட்டுறேன். கேட்கலாம் சமையல், அதை பற்றி சொல்ல சமையலா? எல்லா கலைஞர்களும் சாந்தம் கூட தங்கச்சின் சாப்பாடுலாம் போகணும். இப்போ முழு கலைஞர்களும் வந்தால் அந்த கோன்றையில் அந்த என்னத்துக்கு இவர்கள் வந்த ஆண்டில்லை வந்தால் கணுமா பிரட்டல் இருக்குது, கிரஞ்சி பிரட்டல், கோழி பொறிச்சு பிளா கொட்டையெல்லாம் போட்டு அதோடு உள்ளவர் ஒரு நாளைக்கு வாருங்கள், கண்டிப்பாக போவோம். சொன்னோட போய் என்று பெருநண்டு கறினால் முருங்கையில எல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறார். அப்படி தான் உங்களோட வாரம் போய் அது இப்போயே போவோம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று கண்ணதாசன். ஆனால் எங்களுக்கு நித்ரியா தமிழா எங்களுடைய விழிப்பை விழித்து கொண்டு இரடா என்று சொல்லி பல பாடல்களை பாடின ஒரு கவிஞன் புதுவே அண்ணா அவர்கள், வாழ்க்கையில் மறக்க முடியாது. இவரும் ஒரு சின்ன பையன், உங்களை என்னுடைய ஆர்வம் என்னுடைய கேர்ள்ஃப்ரெண்ட், எந்த பாடலை பாடினாலும் அது இப்போ சீர்காழியில் பாட்டு பாடினா ப்ரோக்ராம் ஒழிகிற நேரத்தில் சனம் ஒழும்பேக ஒரு பாடல் ஒன்று பாடுவான், என்னை விட்டு ஓடி போக முடியும்ன்ற பட்டியெல்லாம் ஒரு கத்திரியும் பார்ப்பலாம், என் முடியுமா நாம் இருவரல்ல ஒருவர் என்று தெரியுமா தெரியுமாட்டோன்னு எனக்கு நானும் ஒரு பாடல் ரெண்டாக்கணும் பாட்டை தான் திரும்ப ஜனம் இருந்துடும். அப்படி ஒரு ஞாபகம் தான். சரி, சாந்தண்ணன் என்ன சொன்னால் சுகுமாரண்ணைக்கு மறக்க முடியாமல் என்ன விஷயம் டக்குன்னு ஞாபகம் வரும். ஒரு பழக்கம் இருக்குது அவருக்கு, என்ன வந்தால் கும்பிடுவார், பாடாடியே பின்னாச்சு கடலில் போய் நண்டு பிடிச்சுட்டு கொண்டுவார் அவருக்கு, அதோட சுவாசியம் பிடிச்சிட்டு வந்து டக்கல் இருந்தால் மச்சா புலம் போச்சு சாப்பிடுவோம்ன்றது ஒரு பெரிய ஒரு அந்த சனம் பார்க்குது அந்த பக்கம் இந்த பெரிய பாடம் அந்த இது வராது அவர், அப்படி ஒரு மறக்க முடியாது. அதான் எல்லாரும் மீன் பிடிக்கிறோம், நீங்கள் நண்டு பிடி கூப்பிடுற மீன் பிடிக்கிறோம்னா ஆழ்கடலுக்கு போகணும், நண்டுனா கரையில் வந்து அந்த புதஞ்சோல் இருக்கு பிடிச்சிடலாம். ஒரு காக்கு வன் பிடிக்கிறான்னு நானும் பிடிச்சி விட்டா முன்பழத்தில் பிடிச்ச எனக்கு இதெல்லாம் காப்பி.
சிரிப்பழகன். ஆனால் ராங்கியின் ராங்கி தான், அதே மாதிரி பாராட்டிக்கு பேசுவார், அடி விழுந்துருக்கா முதுகில் தட்டுவார். செல்லம்மா செல்லம்மா பண்ணுவார். எங்களுடைய இலங்கைக்கான சொத்து எங்களுடைய கண்ணன் மாஸ்டர், அதை மறக்க முடியாது. இவருக்கு பக்கத்தில் நான் இருந்திருக்கிறேன், ஆனால் இவருக்கு பக்கத்தில் போய் தொட்டு கூட பார்க்கல. பெரியோர் ஜாம்புவான் ஏய் மனோகரன் அவர்கள் சிறந்த பாடகர். கா 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 க க க க க அந்த பாடலை பாடியவர். இந்த பாடல் அழகான கூட்டெல்லாம் அடித்து இருக்கிறார். கச்சேரிகளில் உங்களையும் அப்படித்தான் பார்க்குறோம். தாய கக்கனவோடு பாடினவர் பெரியோர் சங்கீத வித்வான். எப்போ வந்தாலும் நான் சொன்னேன், அந்த பாட்டை விட அந்த துயிலமில்லத்தில் பாடுற பாட்டு அது இந்த பாட்டை விட நானும் கூட ரசிகர் அண்ணன் சுமார் அண்ணன் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு கலைஞன். எங்களுடைய பார்வதி அக்கா பாடகி பார்வதி அக்காவிலும் சொந்த காலம். இப்போ அண்மையில் அவர் கனடாவிலே கிரேடி சென்றக்கூடிய வர்ண ராமேஸ்வரன் அவர். வர்ண ராமேஸ்வரன் நான் முதல் முதல் சொன்ன இறைவன் அவர் தான் எங்களுடைய ரமணன் அவர்கள், மறக்க முடியாது. பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார் அவரை, ஆஹா எங்களுடைய முரளி தாடி சாதுவார் நரைத்திருக்கிறது. அதுதான் எந்த வாத்தியத்தை எடுத்தாலும் அப்படியே கரைச்சி குடிச்சிடுவார், மறக்கலாது முரளி. கண்ணன் மாஸ்டர் மெலோடியை சொன்னால் மியூசிக்கெல்லாம் அவர்றார், இதுக்கு இதுதான் போகணும். ஆனால் அந்த ஆகாயத்தை நூலால் அளக்க முடியும், எல்லா கிட்டாரிஸும் இருக்க அவர் சொன்னேன் இதுக்கு நான் வாசிக்கணும். அந்த ஸ்டம் அடிப்பார் அப்படி ஒரு பெரிய ஜாம்பவான். இது மிஸ்டர் சுகுமார் அண்மையில் எடுத்த போக நினைக்கிறேன். அண்மையில் ஒரு ஒரு அவருக்கு விருது வழங்குறதுக்காக என்னை அழைத்தார்கள். தாலியடியில் போயிட்டு வந்தவர் விருது வாங்கியாச்சு. ஓ அவர் அவருக்கு விருது கொடுக்கப்படும் அந்த கவிஞர். சரி, இவ்விதம்தான் போய் நான் பயந்து கொண்டிருந்தேன். வேறையும் இருக்கா இதில் எல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டேன். இதில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் மார்க்ஸானே போடுறீங்க. ஆமாம், புள்ளிகள் போடப்படும். புள்ளிகள் போட்டு அதுக்கான சம்மந்தப்பட்டவருக்கு அனுப்பப்படும். அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஊதியங்கள் ஒன்றும் இல்லை. ஊதியம் இல்லை, அவையவே அனுப்புவோம். அவையவே உங்களுக்கு ஊதியம் தர்றதா இல்லையான்னு தீர்மானிக்கும். சரி ஓ சரி சுவர்ட பல்வேறு பட்ட நேர்காணல கலந்து கொண்டிருப்பீங்க, பல்வேறு பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பீங்க. வர்ற போது நிகழ்ச்சின்ற போது ஒரு விதமான எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. நிகழ்ச்சியுமே அப்படி இருந்துச்சு அருமை. ரெண்டு ஜாம்பவான்களும் அப்படியே ஒரு இப்போ ஒன்றில் நான் தலக்கோணும். ஒரு ஆள் அங்கே இருக்கார், மற்ற ஜாம்பவான் அங்கே இருக்கார். எங்கு இல்லை ரெண்டு ஜாம்பவான் நீங்கள், ஒரு ஜாம்பவான் அங்கே இருக்கார், இன்னொரு ஜாம்பவான் அங்கே இருக்கார். அது உங்களைத்தான் சொன்னேன். என்னை விடுங்கள், நீங்கள் ரெண்டு பேரும். இப்போ நாங்கள் இந்த இந்த பெட்டியில் எடுக்கும் பொழுது இப்போ நம்ம ஜெர்மனில் இருக்கா பெட்டியில் தான் பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்க. என்ன பெட்டியில்டா ஒரு கட் கிட்ட அது ஒன்றும் சொல்லலை, சும்மா கேட்க கேட்க சொல்லி கொண்டே போகிறாரு. அது ஒன்று அனுபவம். இப்போ நீங்களும் கதைக்க கதைக்க அதுக்கு வேண்டாம், இது உங்களுடைய படிப்பு அனுபவம். வேறு என்ன வேண்டும் என்னிடம்? இன்னொரு பாட்டோட முடிக்கலாம். பசி தாங்க முடியவில்லை. எல்லோருக்கும் ஒரேடியாக போய் சாப்பிடும் தான் போகிறோம். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. ஓகேயா? நன்றி. இந்த ஓகேயா இது நான் நெழுக எல்லாத்துக்கும் ஓகேயான்னு. இப்போ எங்களுடைய குரூப்பில் எல்லாரும் ஓகேயா என்ன, நான் என்னுடைய இது என்னுடைய டைலாக் எல்லாரும் பேசுகிறாங்க. பிடிச்சு கொண்டா பாய்ப்பாங்க. ஓகேயா?
சரி, இந்த நாளில் கலந்து கொண்டமைக்காக ஐபிசி தமிழ் குழுவம் தன்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறது. இது நக்கீரன் சபை பிரமுகளுடைய அறியப்படாத பக்கத்தை தேடுவது நிகழ்ச்சியின் நோக்கம். இன்றைய நாளிலே சுகுமாரண்ணனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களை முடியுமான வரை புரட்டி எடுத்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.